Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. கடலூர், சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டங்களில் கோடை மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. நாளை இரவு டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வெள்ளிக்கிழமை குடியரசுத் தலைவரை சந்திப்பதாக தகவல். தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டம். ஒரு மாத கால கோடை விடுமுறை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கம். ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்தில் மூன்றாவது நாளாக தொடரும் வருமான வரித்துறையினர் சோதனை. தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, தெலுங்கானாவிலும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆய்வு தொடர்கிறது. செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை. 280 கோடி ரூபாய் அளவில் சட்டவிரோத பரிவர்த்தனை நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் ஆய்வு. நீலகிரி வனப்பகுதியில் அமைச்சர் ராமச்சந்திரனின் மருமகன் விதிகளை மீறி சாலை அமைத்த விவகாரம். வனச்சரகர் பணியிட மாற்றம். விழுப்புரம் அருகே வங்கி பணம் 44 லட்சம் ரூபாயுடன் இந்தியன் வங்கி காசாளர் மாயம். வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களேயான பச்சிளம் குழந்தை திருட்டு. உதவி செய்வது போல் நடித்து குழந்தையை தூக்கிச் சென்ற 2 பெண்களுக்கு வலைவீச்சு. 3 தனிப்படைகள் அமைப்பு. சிங்கப்பூரில் வசிக்கும் தமிழருக்கு மரண தண்டனை நிறைவேற்றம். கஞ்சா உள்ளிட்ட வழக்கில் 9 வருடமாக சிறையில் இருந்தவர் மீது நடவடிக்கை. சூடானிலிருந்து கப்பல், போர் விமானங்கள் மூலம் 561 இந்தியர்கள் மீட்பு. 3 கட்டங்களாக மீட்கப்பட்டு ஜெட்டா அழைத்து வரப்பட்டனர். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பின் உச்சி மாநாடு ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடைபெறுவதாக அறிவிப்பு. இரண்டாயிரத்து 2023 ஆண்டிற்கான உலகின் சிறந்த பெண் சமையல் கலைஞருக்கான விருது மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த எலினா அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு 5வது வெற்றி. மும்பையை 55 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now.